காத்திட்டும் பறந்து வாடும் தீந்தமிழ் உறவுகளே, வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகின்ற சொற்சமர். வளரும் இளம் பிள்ளைகளுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான ஓர் அமர். இன்றைய சொற்சமர் நிகழ்ச்சியில் வட இலங்கையின் புகழ் பூத்த இரண்டு வரலாற்று சிறப்புமிக்க பாடசாலைகள் தங்களுக்குள் சிநேகபூர்வமாக சமராடி கொள்கின்றன. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி, அவர்களை எதிர்த்து தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி. இரண்டு புகழ்பூத்த பாடசாலைகளுடைய வளர் இளம் பேச்சாளர்கள் சொற்சமர் வாயிலாக இன்று களமாடுகிறார்கள். அவர்களுக்கு இது முதல் அனுபவமாக கூட இருக்கலாம். இன்று இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் பேச எடுத்துக்கொண்ட பொருள், இன்றைய உலகிலே கைபேசிகளுடைய பாவனை வரமா சாபமா? பெருமக்களே, தொலைபேசி 1876 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இந்த தொலைபேசியை கண்டுபிடித்திருக்கிறார். அதற்கு பிறகு ஹலோ என்கிற வார்த்தை உலகிலேயே பிரபலம் பெற்றிருக்கிறது. தொலைபேசியிலே மாத்திரமல்லாமல் யாரை கண்டாலும் ஒரு முகமன் கூறுவதற்காக ஹலோ 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 என்று அவர்களோடு கதைக்கிற ஒரு வார்த்தையாக ஹலோ மாறி இன்றைக்கு உலக மக்கள் அதிகம் பேசுகிற வார்த்தையாக ஹலோ என்கிற வார்த்தை விளங்குகிறது. கைபேசியை எடுத்தால் ஹலோ ஹலோ என்கிறார்கள். 1940 கண்டுபிடிக்கப்பட்டது கைபேசி. 1972 மோட்டோரோலா தன்னுடைய முதலாவது கைபேசியை விரிவாக்கம் செய்து கண்டுபிடித்த பின்னர், அப்பொழுதெல்லாம் கைபேசி 1.1 kg அளவிற்கு மிகவும் பாரமாக இருந்ததாம். தூக்க முடியாத அளவிற்கு, காவி செல்வதற்கு கடினமான அளவிற்கு கைபேசி இருந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு எல்லோருடைய கையிலும் கைபேசி. கைபேசி வந்த பிற்பாடு என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. கைபேசி வரமாகி விட்டது என்கிறார்கள் ஒரு சாரார். இல்லை, கைபேசியால் எங்கள் குடும்பம் குலைந்து விட்டது, எங்கள் வாழ்வியல் கோலங்கள் மாறிவிட்டன, எனவே கைபேசி வரவு இன்றைய உலகிலே சாபமாகிவிட்டன என்கின்றனர் இன்னொரு சாரார். சாபமே என்று மகாஜன கல்லூரி அணியினர் வாதத்தை தொடக்கி வைக்கிறார்கள். அந்த அணியினுடைய தலைவர் வித்தகன் வாதத்தை முதலிலே தொடக்கி வைக்கிறார். உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே உயர்தரத்திலே கல்வி கற்கிறார். அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் என்று எனது தமிழ்தாய்க்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு வாதிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்திலே கைத்தொலைபேசி பாவனையானது வரமா சாபமா என்ற இரண்டு விடிய பரப்புகளிலே நாம் கைத்தொலைபேசி பாவனையானது சாபம் என்ற தலைப்பிலே வாதிட வந்துள்ளோம். அந்த வகையிலே இன்றைய இந்த 21 அநேகமான மக்கள் கைத்தொலைபேசி பாவனையை மேற்கொள்கின்றனர். அவர்கள் இந்த கைத்தொலைபேசியை பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றனர். ஆனால் நாம் இந்த கைத்தொலைபேசி பாவனையானது ஒரு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே எமது மக்களுக்கு இருந்து வருகின்றது என்று நான் கூற விளைகிறேன். அந்த வகையிலே இந்த கைத்தொலைபேசி பாவனை காரணமாக பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த கைத்தொலைபேசிகளிலிருந்து வெளியேறும் கதிர்வீச்சு காரணமாக தோல் புற்றுநோய் மற்றும் பல்வேறு வகையான புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நான் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை கூறலாம்னு நினைக்கின்றேன். கம்பராமாயணத்திலே கம்பரானவர் ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் நோக்கும் பொழுது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று மிக அழகாக அந்த காட்சியை சித்தரித்தார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா என்ற நிலையே காணப்படுகின்றது. நான் இங்கே நோக்கியான்னு குறிப்பிடுவது ஒரு கைத்தொலைபேசி வகையைத்தான். இன்று இந்த வாராக நிலைமை அமைந்துள்ளது. அத்துடன் காலையிலே அநேகர் எழும்பி
பல் தேய்க்கிறார்களோ இல்லையோ கை தொலைபேசியை தேய்க்காமல் இருக்க மாட்டார்கள். அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதேபோல் அந்த காலகட்டத்திலே பெண்கள் குனிந்ததலை நிமிராமல் தமது அடக்கத்தை வெளிப்படுத்தி வீதிகளிலே சென்று வந்தனர். ஆனால் இன்றைய காலகட்டத்திலோ தலை குனிந்து செல்லும் பெண்களின் கைகளை பார்த்தால் கைகளில் செல் கட்டாயம் இருக்கின்றது. எனவே நாம் இனிமேல் இந்த அடக்கமான பெண் சமுதாயத்தை மறந்துவிட்டு இவ்வாறு கைத்தொலைபேசி பாவித்துக் கொள்கின்ற பெண் சமுதாயத்தை இன்று நாம் காணக்கூடியதாக உள்ளது. அப்படி என்றால் ஆண்கள் எல்லோரும் தலை நிமிர்ந்தபடிதான் கைபேசி பாவித்துக் கொண்டு போகிறார்களோ? ஆண்களும் இருபாலரும் தான் பாவிக்கின்றனர். ஆனால் நான் இதை பெண்களுக்கு தான் தலை குனிந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். தனித்துவமான மரபு பெண்களுக்கு. அதேபோல் இந்த கைத்தொலைபேசி பாவனை காரணமாக பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றன. இன்று பல்வேறு வீதி விபத்துகள் இந்த கைத்தொலைபேசி பாவனை காரணமாகவே ஏற்படுகின்றது. கைத்தொலைபேசியில் உரையாடியபடி செல்லும் பொழுது அந்த மனிதன் தன்னை மறந்து அந்த கைத்தொலைபேசியில் ஒன்றி போயிருப்பான். அப்பொழுது சுற்றி வேற நடக்கின்ற விடயங்கள் அவனுக்கு பெரிதாக அவனது நினைவில் இருக்காது. ஆகவே அதால் பல்வேறு விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அதேபோல் எமது இலங்கை நாட்டு சனத்தொகையிலே 22 மில்லியன் மக்கள் இந்த கைத்தொலைபேசி பாவனையில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் 2015 கூட ஒரு நிகழ்வை நான் கூறலாம் என நினைக்கின்றேன். இந்த 2015 இலங்கையிலே மின்னல் தாக்கி இந்த கைத்தொலைபேசி பாவித்து கொண்டிருந்த பொழுது மின்னல் தாக்கி 2 நபர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். எனவே இவ்வாறு பல உயிரிழப்புகளும் இந்த கைத்தொலைபேசி பாவனை காரணமாக ஏற்படுகின்றது. எனவே இந்த கைத்தொலைபேசி பாவனை சாபமே என்ற எனது கருத்தை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வித்தகனுடைய தொடக்கம் மிக அருமையாக அமைந்திருந்தது. இன்றைய உலகிலே கைபேசியினுடைய பாவனை 5G அலைக்கற்றைகள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வந்துவிட்ட நிலையில், அதனால் புற்றுநோய் முதலான குழந்தை பிரசவிக்க முடியாத கெடுதல்கள் ஏற்படுகின்ற வரையிலே இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை எங்கள் சமூகம் எதிர்கொள்கிறது. முதன் முதலாக கைபேசியை கண்டுபிடித்த பொழுது 0 சைபர் அலைக்கற்றைகளை தான் பயன்படுத்தினார்கள். அது 1G 2G 3rd generation ஆகி இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பலரும் 4G அலைக்கற்றைகளை பயன்படுத்துகிறார்கள். 5G வரப்போகிறது என்பதற்காக வேண்டாம் 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 என்று போராட்டங்களை நடத்துகின்ற அளவிற்கு நாங்கள் நிற்கிறோம் என்றால், இவையெல்லாம் விளைந்தது கைபேசியால் தானையா? கைபேசி எங்களுக்கு சாபமாகிவிட்டது என்று வித்தகன் தன்னுடைய வேதனையை எங்களோடு பகிர்ந்திருக்கிறார். இல்லை இல்லை, கைபேசியினுடைய பாவனை எங்களுக்கு வரம்தான் 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 என்று உறுதியாக தெரிவிப்பதற்காக வாழ்வகத்திலே இருந்து வருகை தந்து யூனியன் கல்லூரியிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவன் தயாராகி இருக்கிறார். நெடுந்தீவு மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர், வாழ்வகத்திலே இருந்து கல்வி கற்கிறார். அமல அசாம் தரம் 11 கல்வி கற்கிறார். ஆர்வமுள்ள பேச்சாளர். அவர் என்ன சொல்கிறார்? வரமே என்கிறார். கேட்போம் நாம். என் ஊனிலும் உள்ளத்திலும் உரை கொண்டு வீட்டிருக்கின்ற நெஞ்சத்து தமிழை நிலைநிறுத்தி நடுவர்களுக்கும் ஏனைய விவாதிகளுக்கும் வணக்கம் தெரிவித்து, இன்றைய உலகில் கைத்தொலைபேசி பாவனை வரமா அல்லது சாபமா என்ற தலைப்பிலே வரமென்று வாதிடுவதற்காக நானும் என் அணியினரும் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் தொடர்பாடல் என்றால் என்ன என்றதை முதலில் வரையறுத்து செய்து கொள்கின்றேன். எவரேனும் ஒருவர் ஏதேனும் ஒன்றை பற்றி குறிப்பிட்டதொரு செல்வழியில் குறிப்பிட்டதொரு நபருக்கு குறிப்பிட்ட தாக்கத்தை மேற்கொள்வதற்காக முன்வைக்கும் செயலொழுங்கு தொடர்பாடல். இந்த தொடர்பாடலுக்கு பயன்படும் ஒரு செல்வழிதான் இந்த கைத்தொலைபேசி. அலெக்சாண்டர் கிரகம்பெலினால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த கைத்தொலைபேசி. மேற்கு நாடுகளிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று இந்த கைத்தொலைபேசி. பாரதி கூறுகின்றான், புத்தம் புதிய கலைகள் மெத்த வளர்து மேற்கே சென்றடுவே ரட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் ஜாபும் கொடந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாரதியின் கவிதை வரிகளை எனக்கு சாதகமாக இழுத்துக்கொண்டு அவன் கண்ட கலைகளுள் ஒன்று இந்த தொலைபேசி என்பதை நான் ஆணித்தனமாக கூறி நிற்கின்றேன்.
இந்த தொலைபேசியினூடாக நாங்கள் எத்தனையோ விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தொலைபேசி எங்கள் கல்விக்கு கிடைத்த ஒரு வரமாகும், எங்கள் நாட்டினது அரசியலுக்கு கிடைத்த வரமாகும், பொருளாதாரம் சமூகம் அனைத்துக்கும் கிடைத்த வரமாகும். ஏனென்றால் அந்த காலங்களிலெல்லாம் கல்வியை கற்கின்ற பொழுது புத்தகங்களை புரட்டி பார்ப்பார்கள் எத்தனை நேரம் விடயம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கைத்தொலைபேசியிலே இணையத்தினூடாக நொடிக்கு நொடி எத்தனையோ விடயங்களை பார்த்து விடலாம். அதுதான் எங்கள் கைத்தொலைபேசியின் மேன்மை, அதுதான் எங்களுக்கு கைத்தொலைபேசி கிடைத்ததன் விரம். அமெரிக்காவிலே அரசியல் தலைவரை தெரிவு செய்கின்ற பொழுது முறையற்ற அரசியல் தலைவரை அவர்கள் தெரிவு செய்ய நேரிட்ட வேளையிலே கைத்தொலைபேசியினூடாக குறுஞ் செய்திகளை அனுப்பினார்கள். அதன் மூலம் ஆட்சியாளரை சீராக தெரிவு செய்யும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த இடத்திலே எங்கள் கைத்தொலைபேசி அரசியலுக்கு கிடைத்த வரமாகிவிட்டது. அது மட்டுமா, இன்றைக்கு பொருளாதார நடவடிக்கைகளும் எங்களுடைய கைத்தொலைபேசி செல்வாக்கு செலுத்துகின்றது. அது எவ்வாறு என்று கேட்டால், இன்றைக்கு வங்கிகளிலே பணத்தை வைப்பிடவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு இந்த கைத்தொலைபேசி தான் எங்களுக்கு பாரிய ஒரு ஊடகமாக திகழ்கின்றது. அது மட்டுமா, ஈழத்திலே யுத்தம் நடந்த வேளையிலே எத்தனையோ உயிர்கள் இருக்கிறார்களா இல்லையா, எங்கு சென்றார்கள் என்றே தெரியவில்லை. ஆனால் கைத்தொலைபேசி வந்தபின் ஒரு பிள்ளை எங்கு நிற்கிறார் என்று பதற்றப்படுகின்ற தாயின் மனதிற்கு சாந்தி கொடுத்தது. இங்கே கூறினார்கள், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று. அண்ணல் என்று கூறப்படும் ராமனும் அவள் என்று கூறப்படுகின்ற சீதையும், ராவணன் சீதையை கொன்று போன வேளையிலே கைத்தொலைபேசி இருந்திருந்தால் அனுமான் இலங்கைக்கு வந்திருக்கவே தேவையில்லை. கைத்தொலைபேசியில் இருந்திருந்தால் இலங்கைக்கு அனுமான் வந்திருக்கவும் தேவையில்லை, இலங்கையை தீயினால் நாசமும் செய்திருக்க தேவையில்லை. ஆகவே இந்த கைத்தொலைபேசி எமக்கு அப்படியான பாரிய அனர்த்தங்களை ஏற்படுத்தாமல் தடுத்துள்ளது. அந்த வகையில் கைத்தொலைபேசி எங்களுக்கு கிடைத்த வரம் நடுவர்களே, வரம். அது மட்டுமா, இங்கே கூறினீர்கள் 5G நெட்வொர்க் ஐந்தாவது சமுதாயம். அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலும் இந்த ஐந்தாவது சமுதாயம் உள்ளது. அலைகள் மனிதரை பாதிக்கிறது என்று கூறுகிறீர்களே, அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலே பாலைவனங்களில் தான் அந்த அலைவு கதிர்கள் உள்ள டவர்களை வைப்பார்கள். ஆனால் காட்டுக்குள்ளும் பாலைவனத்துக்குள் இருக்கும் கதிரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு அது கைத்தொலைபேசியின் பாவனையால் தான் புற்றுநோய் ஏற்படுகின்றது என்றால் அது நியாயமான நடவடிக்கைகளே. இன்றைக்கு கல்வி உட்பட அனைத்து விடயங்களிலும் எங்களுக்கு கைத்தொலைபேசி உதவியாக இருக்கின்றது. இன்று பஸ்ஸிலே பலர் இருக்கைகள் கிடைக்காமல் சிரமப்படுவார்கள். ஆனால் இன்று கைத்தொலைபேசியினூடாகவே இருக்கைகளையும் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு எங்களுக்கு போக்குவரத்துக்கும் கைத்தொலைபேசி உதவி பெறுகின்றது. பார்வையற்றவர்களெல்லாம் ஒரு வாகனத்தை இயற்ற முடியாது என்று கூறுவார்கள். ஆனால் இன்று 5G நெட்வொர்க் வந்த பின்பு ஒரு சாதாரண கைத்தொலைபேசியினூடாக எங்கோ தொலைவில் இருக்கின்ற வாகனத்தை இயக்க முடியும். அதுதான் கைத்தொலைபேசியின் மேன்மை. வீதி சட்டத்திட்டங்களை மதிக்காமல் எத்தனையோ வாகனங்கள் தமக்கு தாமே மோதி அழிவுறுகின்றன. ஆனால் கைத்தொலைபேசி இயந்திரமயப்படுத்தப்பட்ட ஒன்று, அது சட்டத்திட்டங்களை மதிக்காமல் செயற்படாது, மனிதர்கள் போலது நடப்பதில்லை. ஆகவே கைத்தொலைபேசி எங்களுக்கு போக்குவரத்திலும் உதவி செய்கிறது, உயிர் சேதத்தை குறைக்கின்றது. ஆகவே இன்று கைத்தொலைபேசி இன்றைய சமூகத்துக்கும் இன்றைய உலகத்திற்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மிக அருமையாக இந்த வாதத்தை தங்கள் அணி சார்ந்து தொடக்கி வைத்திருக்கிறார் அமலா அசாம். வாழ்வகத்தினுடைய மாணவன், யூனியன் கல்லூரியிலே கல்வியை தொடர்கிறார். அவருடைய பேச்சின் ஊடாக பல தகவல்களை சாதகமாக அவர் பரிசீலித்து கைத்தொலைபேசி இந்த உலகத்திற்கு ஒரு வரம் என்று குறித்தார். கைத்தொலைபேசி பாவனை இன்றைய சமூகத்திற்கு வரமா சாபமா? அணித்தலைவர்கள் இருவரும் பேசிவிட்ட நிலையில் அணி சேர்க்கின்ற பேச்சாளர்கள் இப்பொழுது பேசப்போகிறார்கள். அந்த வகையில் கைத்தொலைபேசி பாவனை இன்றைய சமூகத்திற்கு சாபமே என்று வாதத்தை தொடர வருகிறார் உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மகாஜன கல்லூரி அணி சார்ந்த மாணவி ரேகா. அவர் என்ன பேசுகிறார் கேட்போம். சிறந்து பிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாமின் தமிழ் மொழியை முதலில் வழங்கிக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும்
என் தரப்புவாதிகளுக்கும் எதிர் தரப்புவாதிகளுக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தலைப்பானது இன்றைய சமூகத்திலே கைத்தொலைபேசி பாவனையானது வரமா சாபமா என்பதாகும். அந்த வகையிலே சாபமே என நான் விவாதிக்க வந்துள்ளேன். தற்கால சமூகத்திலே அனைத்து மக்களும் கைத்தொலைபேசி பாவனையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என கூறலாம். முக்கியமாக எதிர்த்தரப்புவாதி பாரதியாரின் ஒரு கவிதையை குறிப்பிட்டிருந்தார். நானும் ஒரு பாரதியின் கவிதையை கூறி என் விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். பதிலுக்கு பதில். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என பாரதி கூறினார். ஆனால் இன்று காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், கனிவு கொடுக்கும் நல்ல டிக்டாக், மாலை முழுவதும் வாட்ஸ்அப் என எமது சமுதாயத்தினர் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இன்றைய சமுதாயத்தின் நிலை இதுதான். அடுத்தது, வாட்ஸ்அப்பிலே இப்போதெல்லாம் ஒரு சாய்பாபா போட்டோ எடுத்துக்கொள்கின்றார்கள் நடுவர் அவர்களே. ஃபார்வர்ட் மெசேஜா எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் 2 மணித்தியாலத்திற்குள் 5 பேருக்கு பகிர்ந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், இல்லாவிட்டால் கெட்ட செய்தி வரும். எங்கதான் சாய்பாபா வாட்ஸ்அப்ல இருக்கிறாரு எனக்கு தெரியவில்லை ஐயா, இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது, எதிர்த்தரப்பு நண்பர் கூறியிருந்தார் செல்ஃபி ஒரு ஆக்சிடென்ட் நடப்பது இப்போது தொலைபேசி பாவனையால் குறைகிறதாம், உயிர் சேதம் எல்லாம் குறைகிறதாம் என கூறினார். தற்காலத்தில் செல்ஃபி எடுப்பதால் எத்தனை உயிர்கள் சமூகத்தில் போய்கொண்டிருக்கின்ற என்பது உங்களுக்கு தெரியாதா? கடந்த வருடம் கூட பேராதனை பல்கலைக்கழக மாணவி ஒருவர் செல்ஃபி எடுப்பதால் பேருந்தில் அடிபட்டு இறந்த விஷயம் கூட நாளடுகளில் நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதைவிட சமுதாயத்துக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சியாம் அரசியல் வளர்ச்சியாம் எனவெல்லாம் கூறினார். இப்போது கடந்த வருடம் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த காலகட்டத்திலே அரசாங்கமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர் எல்லாத்தையும் நிறுத்தி வைத்தது. எதற்கையா அப்போது பிரச்சனை இல்லை என்றால் நிறுத்தி வைக்க வேண்டும்? பிரச்சனை என்பதால் தான் இதை நிறுத்தி வைக்கிறார்கள். இது எனக்கு புரியவில்லை. அடுத்து, இப்போது தற்கால மாணவர்கள் வைபர், வாட்ஸ்அப்பில் செயலிகள் மூலமாக பல்வேறு தொடர்பாடுகளை மேற்கொள்வதால் தமது எழுத்து வளத்தை குறைத்துக் கொள்கிறார்கள் என கணக்கெடுப்புகள் மூலமாக கூறப்படுகிறது நடுவர் அவர்களே. அடுத்து, அருகாமையில் வெளிவந்த ஒரு 2.0 எனும் படத்தை நாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த திரைப்படத்தில் முழுவதும் தொலைபேசி பாவனையால் ஏற்படும் பல்வேறு சாதக விளைவுகளை சிறப்பாக விளக்கியிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயமாகும். அடுத்து, சிங்கப்பூரிலே பல்வேறு பாதகங்களை அடுத்து 2015 செய்த கணக்கெடுப்பின்படி சிங்கப்பூரிலே 65% மாணவர்கள் கண்ணாடி அணிகிறார்கள். இதற்கு காரணமும் கைத்தொலைபேசியே என்பது முக்கியமான விடயமாகும். எனவே கைத்தொலைபேசி பாவனை என்பது பல்வேறு மாணவர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து சமுதாயத்தினருக்குமே மிகவும் பாதகமாகவே அமைகின்ற என்ற கருத்தை அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூடி விடைபெறுகின்றேன். நன்றி. மகாஜன கல்லூரி சார்ந்த அணியினர் கைபேசியினுடைய பாவனை இன்றைய உலகத்திற்கு சாபம் என்று வாதிக்கிறார்கள். அந்த வகையில் வித்தகன் பேசியிருக்கிறார். இப்பொழுது ரேகா தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார். 2 பேர் பேசி நிறைவு செய்திருக்கிறார்கள். சொற்சமர் வழக்காடுவதற்கான வாதத்தையும் திறனையும் திறந்து கொடுக்கிறது. இப்பொழுது இவர்கள் பேசிய பேச்சிலே இருந்து ஏதாவது கேட்டு ஐயங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று யூனியன் கல்லூரி அணியினர் விரும்பினால் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். எதிரணியினர் பேசியிருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து நான் ஒரு வினாவை தொடுக்கிறேன். காலை முழுவதும் ஃபேஸ்புக், பின்பு ட்விட்டர், டிக்டாக் என்றெல்லாம் கூறினார்கள். நீங்கள் விளையாடுவதற்கு நேரமும் காலமும் இடமுமே கொடுக்காமல் சிறுவர்களை விளையாடு என்றால் அவர்கள் எப்படி விளையாடுவார்கள்? அவருடைய கேள்வி புரிகிறதா? விளையாடுவதற்குத்தான் இப்பொழுது எத்தனையோ இடங்களிலே பெரிய பெரிய கட்டிடங்கள், வீட்டிலே ஓடிப்பிடித்து விளையாடுவதற்கு இடமில்லை நகர பிரதேசங்களிலே. அப்படி என்றால் பிள்ளை எப்படி விளையாடும்?
ஃபேஸ்புக்கிலே ட்விட்டரிலே மினக்கட வேண்டும், கைபேசியிலே தானே விளையாட வேண்டும் என்று சொல்ல வருகிறார். இதெல்லாம் இந்த கைபேசி வரவால் தான். முன்னைய காலகட்டத்திலே கைபேசி இல்லை. அப்போ அந்த காரணத்தால் மாணவ பிள்ளைகள் எல்லாம் ஓய்வாக இருந்து விளையாடி படித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த தொலைபேசியானது எப்பொழுது வந்ததோ அன்றிலிருந்து பிரச்சனை ஆரம்பமாகியது. அன்றிலிருந்து பல்வேறு தொலைபேசியிலே பல்வேறு துறைகள் வந்துவிட்டன. வாட்ஸ்அப், வைபர் என்ற பல்வேறு செயலிகளிலே மாணவர்கள் தமது நேரத்தை போக்குகின்றனர். ஆகவே இந்த தொலைபேசியானது தொலைபேசியின் வருகை நடைபெறாது இருந்தால் மாணவர்கள் ஓடித்திருந்து விளையாடி ஒரு ஆரோக்கியமான சமுதாயமானது தற்பொழுது கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் என்று நான் கூற வேண்டும். நல்லது. இந்த வகையிலே கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், அதற்கு தகுந்த பதிலை மகாஜன கல்லூரியினர் வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இன்றைய உலகிலே கைபேசியினுடைய பாவனை வரமா சாபமா? வரமே என்று அணி சேர்க்கின்ற பேச்சாளர் பேசப்போகிறார். யூனியன் கல்லூரி அணியை சார்ந்து தரம் 9 கல்வி கற்கிறார் சிந்துஜன். நல்ல ஒரு பேச்சாளர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். சாம்பல் மேட்டிலிருந்து உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவை போல விழும்போது எல்லாம் எழும் நம் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணம் நடுவர் அவர்களே, என் தரப்பு விவாதிகளே, என்னுடன் சொற்சமரில் ஈடுபட வந்திருக்கும் எதிர்த்தரப்பு விவாதிகளே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எமது விவாத தலைப்பு, இன்றைய உலகில் கைத்தொலைபேசி பாவனை வரமா சாபமா? அந்த வகையிலே வரம் தான் என ஆணித்தனமாக கூற நான் வந்துள்ளேன். உள்ளங்கையிலே உலகத்தின் அத்தனை விடயங்களையும் அறிய வைத்தது இந்த கைத்தொலைபேசிதான். கைத்தொலைபேசி இல்லாமல் உலகில் யாருமே இல்லை. பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன தாத்தா வரை அனைவர் கைகளிலும் வைத்திருப்பது கைத்தொலைபேசியைத்தான். இதிலிருந்து நாம் ஒன்றை அறியலாம். கைத்தொலைபேசி வரம் என்பதே அது. எத்தனையோ நன்மைகள் கொட்டி கிடக்கின்றன இந்த கைத்தொலைபேசியிலே. முன்னைய காலத்திலே நடுவரவர்களே, ஒரு வீட்டில் இறப்பு நிகழ்ந்ததென்றால் அந்த வீட்டுக்காரர்கள் குழுக்களாக பிரிந்து மோட்டார் சைக்கிளிலோ அல்லது சைக்கிளிலோ சென்று அந்த துக்க செய்தியை ஏனையவர்களுக்கு கூறுவார்கள். ஆனால் தற்பொழுது 100 ரூபாய்க்கு ரீலோட் செய்தாலே போதும், இருந்த இடத்தில் இருந்து கொண்டு செய்திகளை அனைவருக்கும் தெரியப்படுத்தி விடலாம். இது ஒரு வரம் இல்லையா நடுவரவர்களே? முன்பு வெளிநாட்டிலே இருக்கும் உறவாளரோடு தொடர்பு கொள்ள கடிதமே பயன்படுத்தப்பட்டது. கடிதம் மூலம் செய்திகள் பரிமாறப்பட எப்படியும் 1-2 மாதங்கள் எடுக்கும். அதற்குள் அந்த கடிதத்தை எழுதியவர் உயிரோடு இருப்பாரா இல்லையா? ஆனால் இப்பொழுது கடைக்கு சென்று காசை போட்டாலே போதும், விரும்பிய நேரம் வரை ஆசை தீர உரையாடலாம். இது ஒரு வரம் இல்லையா நடுவரவர்களே? எத்தனை விடயங்களை நாம் அறிந்து கொள்ள சமூக வலைத்தளங்கள் உதவுகின்றன தெரியுமா? இதையெல்லாம் இவர்கள் பயன்படுத்தவில்லையா அல்லது கைத்தொலைபேசியை காணவே இல்லையா? 2 பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார், காலை எழுந்தவுடன் பேஸ்புக், மாலை எழுந்தவுடன் டிக்டாக்கா. ஆனால் அதை பாவித்தவர்கள் தகவல் அறியும் ஆர்வத்தோடு அதை பாவித்தார் என்பதை நான் இங்கே ஆணித்தனமாக கூறிக்கொள்கின்றேன். தற்பொழுது முகநூலில் கொழும்பில் இருப்பவருடன் கூட நட்பு பாராட்டி அவர் இங்கு எங்கே சென்றார், என்ன செய்தார் போன்ற சின்ன சின்ன விடயங்களை கூட அறிந்து கொள்ள முடிகின்றதென்றால் இது ஒரு வரம் இல்லையா நடுவரவர்களே? அண்டை நாடுகளிடையே நடக்கும் அரசியல், பொருளாதாரம், விவசாயம், வர்த்தகம் போன்ற உடனடி தகவல்களை உடனுக்குடன் அறிந்து அது தொடர்பான ஒளிப்படங்கள், வீடியோ படங்கள் போன்றவற்றை பார்ப்பது உங்களுக்கு தெரியவில்லையா எதிர்த்தரப்பு விவாதிகளே? ஆக்கத்திறனுக்கான அத்தனை விடயங்களையும் அள்ளித்தருவது கைத்தொலைபேசியே. அதிலிருந்து அழிவுக்கான விடயங்களை பார்க்காவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய வரமாகத்தானே கருதப்படும். உலகத்தில் எத்தனையோ தீய விடயங்கள் கொட்டி கிடக்கின்றன. நாம் என்ன அவற்றையெல்லாம் கிரகித்து கொண்ட இருக்கின்றோம்? நல்லவற்றை மாத்திரம் எடுத்து தீயவற்றை களைந்தால் மனித வாழ்வு பலம் பெறும். ஆகவே உலகில், இன்றைய உலகில் கைத்தொலைபேசி பாவனை வரமே என கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய உலகிலே கைத்தொலைபேசியினுடைய பாவனை வரமே என்று யூனியன் கல்லூரி சார்ந்து சிந்துஜன் மிக காத்திரமாக பல செய்திகளை தன்னுடைய உரையிலே நல்கியிருக்கிறார். அமலாசாம் பேசியிருக்கிறார், சிந்துஜன் பேசியிருக்கிறார். இருவரும் வரமே என்று பேசியிருக்கிறார்கள், சாபமே என்று கொதித்து போயிருக்கிறார்கள் யூனியன் கல்லூரி மகாஜன கல்லூரி அணியினர்.
அவர்கள் இப்பொழுது இவர்களை பார்த்து கேள்விகளை வினாக்களை தொடுக்க இருக்கிறார்கள். அதற்கான சந்தர்ப்பத்தை சொற்சமர் இப்பொழுது வழங்குகிறது. வித்தகன், நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், அல்லது ரேகாவும் கேட்கலாம். பாலைவனத்தில் கதிர்வீச்சு அள்ளி கிடக்குது என்றீர்களே, பையில் அள்ளி கொண்டு வந்து வீட்டில் குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டா கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். கை தொலைபேசியினாலேயே ஐயா எங்கள் வீட்டில் கதிர்வீச்சு வருகின்றது, இதற்கு உங்களுக்கு பதில் இருக்கின்றதா? பாலைவனத்தில் இருக்கும் கதிர்வீச்சுகள் பத்தாதென்று உங்கள் வீட்டிலே வைபையை கொண்டு வைத்தால் அது நீங்கள் செய்த தவறு, அது கை தொலைபேசியின் தவறு என்று எவ்வாறு கூறுவீர்கள்? வைஃபை சமைக்கவா பயன்படுகிறது? கை தொலைபேசி பாவனைக்காகவே தானே? என் வைஃபை இல்லாமல் அந்த டவர்களில் இருந்து வருகின்ற அழைவுகளை நீங்கள் பயன்படுத்த முடியாதா? வைஃபை தான் கட்டாயம் உங்களுக்கு தேவையா? வைஃபை என்னத்துக்கு ஐயா, கை தொலைபேசியை இயக்குவதற்காகவே, வேறு என்ன பிரயோஜனம் அதில்? வைஃபையினுடைய பாவனையினாலே தானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று அந்த சிறுமி உங்களுக்கு தெரிவிக்கிறார். இதை குறித்து வேறு ஏதாவது சொல்ல போகிறீர்களா? ஒரு வைஃபையினால் வெறுமனே கதைப்பது மட்டுமல்ல, ஒரு வைஃபையினால் ஒரு போக்குவரத்தையே மேற்கொள்ள முடியும். அது மட்டுமா, ஒரு வீட்டிலே சிசிடிவி கேமராவை கூட இன்னொரு இடத்திலிருந்து வைஃபையால் பார்க்க முடியும். நீங்கள் கதைப்பதற்கு மட்டும்தான் வைஃபை பயன்படும் என்று கூறுவது போல் உள்ளது. ஆக மொத்தத்திலே நாங்கள் புரிந்து கொள்கிறோம், வைஃபை அலைக்கற்றைகள் எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணுகின்றன என்கிறார்கள் மகாஜன கல்லூரி அணியினர். இல்லை இல்லை, அதனாலே வருகின்ற நன்மைகள் அதிகம், அதனாலே இந்த தீமைகளை பார்ப்பதை விட நன்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் யூனியன் கல்லூரி அணியினர். இன்றைய உலகிலே கைபேசிகளுடைய பாவனை சாபமா வரமா? சாபமா என்கின்ற அணியின் சார்பில் நிறைவு பேச்சாளர் இங்கே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியினுடைய மாணவி தீபிகா உயிரியல் விஞ்ஞான துறையிலே பயில்கிறார். அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். பேசுங்கள் தீபிகா. சாகும் போது கூட தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தமிழ் தாயை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த தலைப்பானது இன்றைய உலகில் கை தொலைபேசி வரமா சாபமா என்பதாகும். சாபத்திற்கு அணி சேர்க்கும் வகையில் நான் பேச இங்கு வந்துள்ளேன். முதலில் பரீட்சை மண்டபத்தை எடுத்துக்கொள்ளுவோம். பரீட்சைக்காக தன் தூக்கம், உணவு, சொந்தம், பந்தம் என்பவற்றை மறந்து தன்னை வருத்தி கல்வியை கற்று பரீட்சை எழுதும் நோக்குடன் வந்து இருப்பான் ஒரு மாணவன். தன் பட்டனில் ப்ளூடூத், சொக்ஸுக்கு கீழே கேமரா, அதை பார்த்து கொண்டு வெளியில் போன், இவ்வாறெல்லாம் செய்து கொண்டு இலகுவாக மெடிசன் என்ற பண்ணினால் கஷ்டப்பட்டு படிக்க வந்த மாணவனின் கதி என்னையா? இது தொலைபேசியின் சாபம் அல்லவா? இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா? அடுத்து தாங்களும் கூறினீர்கள், அலெக்சாண்டர் கிரகம்பெல் கண்டுபிடித்தது என்று கூறினீர்கள். நாம் பயன்படுத்தும் அந்த ஹலோ வார்த்தை என்ன தெரியுமா? அது அலெக்சாண்டர் கிரகம்பெல்லின் மனைவியின் பெயர். தாங்கள் ஒரு கணவன் தன் மனைவியோடு கதைக்கும் போது முதலில் வேறொரு மனைவியின் பெயரை கூப்பிட்ட பின் தன் மனைவியோடு கதைத்தால் எந்த மனவு வாழ்க்கை தொடரும் ஐயா? பியூட்டி பிளஸ் என்று ஒரு ஆப்பாம். அந்த ஆப்பில் அழகான மூஞ்சைகள் அழகான மூஞ்சைகளாக மாற்றப்பட்டு விடுகின்றது. இதை ஏமாந்துதான் நம் இளைஞர்கள் வாழ்வை தொலைத்து விட்டு இருக்கிறார்கள் ஐயா. நேரில் கறிக்கட்டை பார்த்தால் கன்சிகா மோத்வானி, தொடருமா இந்த வாழ்க்கை? தொலைபேசி பார்வையினால் ஆண்மை இழந்து தவிக்கின்றார்கள் நம் ஆண்கள். இதெல்லாம் தேவையா? சாபம் அல்லவா? ஒரு தாய், தாங்கள் கூறினீர்கள் பிள்ளைகளின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்து கொள்கின்றாள் தாய், சாந்தி அடைந்து கொண்டுகிறாள் என்றுகிறீர்கள். செல்ஃபி எடுப்பதன் மூலம் தான் 10 மாசம் பிறந்து பெற்ற குழந்தையை இழந்து தன் நகைகளை இழந்து விடுகின்றாள் தாய், பெற்ற நகைகளை அடைமானம் வைத்து தனது வியர்வையை சிந்தி உழைத்த பணத்தை தனது பிள்ளைகளுக்காக லேட்டஸ்டாக வெளிவந்த போனை வாங்கி கொடுத்து அந்த தாய்க்கு விளைந்த செய்தி, தங்கள் மகள் செல்ஃபி எடுத்து உயிரிழந்து கொண்டார், பெத்த வயிறு பத்தி எரிகின்றது ஐயா. இதெல்லாம் சாபம் இல்லாமல் வேறு என்ன ஐயா? சபையோர் சிரிக்கிறார்கள், ஏதோ நீங்கள் பெற்றதை போல அடித்து சொல்கிறீர்கள் என்று.
எல்லாம் உள்ளது ஆங்காரம் அப்பா. பிறந்த குழந்தையை போட்டோ எடுக்க முடியும் என்று கூறினீர்களே, பிறந்த குழந்தையை போட்டோ எடுப்பதனால் கதிர்வீச்சு தாக்கி உடனேயே இறந்து விடுகின்றது. இறந்த குழந்தைக்கு என்னத்துக்கு ஐயா போட்டோ, தூக்கி மாட்டி விடவா? தாங்கள் கூறினீர்கள் காலையில் எழுந்து படிப்பு செய்திகளை வாசித்துக் கொள்வதற்காகத்தான் வாட்ஸ்அப் வைபர் எல்லாம் என்று. ரீசன்ட் லைப்ரரிஸ் போய் பார்த்தால் தெரியும் நம்ம தருமை மாணவர்கள் என்னத்தை பார்க்கிறார்கள் என்று. பிகிலில் எவ்வளவு வசூல் அல்லது வேறு எந்த விடயங்களாகத்தான் தெரியும். ஆகவே இந்த கைத்தொலைபேசி பாவனை நமக்கு மனித சமுதாயத்துக்கு கிடைத்த சூழ்ச்சி, அது சாபமே என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கைபேசி பாவனையிலே விளையக்கூடிய கெடுதல்களை இந்த சபை முன் உணர்ச்சி வசப்பட்டு வைத்தார் தீபிகா, மகாஜன கல்லூரியினுடைய உயர்தர உயிரியல் விஞ்ஞான பிரிவு மாணவி. இங்கே வித்தகன் பேசியிருக்கிறார், ரேகா பேசியிருக்கிறார், தீபிகா பேசியிருக்கிறார், மூவரும் மகாஜன கல்லூரி மாணவிகள் மாணவர்கள். இவர்களுடைய கருத்துக்களிலே ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால், கேட்டு தெளிய வேண்டும் என்றிருந்தால் யூனியன் கல்லூரி அணியினர் இப்பொழுது கேள்விகளை கேட்கலாம். அதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது, கேளுங்கள். நான் எதிரணியரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். சரி. அலெக்சாண்டர் கிரகம்பலுடைய மனைவி, அவருடைய பெயர் கலோ, அவருடைய பெயரை நாங்கள் கூறுகின்றோம், அது தவறு என்று கூறுகிறீர்கள். அடுத்தவருடைய மனைவியின் பெயரை நாங்கள் அழைத்தால் தவறு என்று கூறுகிறீர்கள். உங்களுடைய அப்பாவின் மனைவி அம்மா, அவரை நீங்கள் எவ்வாறு கூப்பிடுகிறீர்கள்? அது தவறு இல்லையா? அவரும் அடுத்தவருடைய மனைவி தானே, அதற்காக கூப்பிடாமலா இருந்து விடுகிறீர்கள்? அப்பாவின் மனைவி அம்மாவை அம்மா என்று தான் கூப்பிடுகின்றோம், ஹலோ என்று கூப்பிடுகின்றோம், ஹலோ என்று கூப்பிடுகின்றோம். தாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அம்மா என்று கூப்பிடுகிறீர்கள், சரி, அது மரியாதைக்காக கூப்பிடுகிறீர்கள், அதோடு செல்லமாக பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள் சிலர், அது அவர்களுடைய பாசம் ஐயா. நீங்கள் அம்மா என்று கூப்பிடுகிறீர்கள் என்றால் அது உங்கள் மரியாதை கலந்திருக்கிறது. நாங்கள் பாசத்தோடு எங்கள் அம்மாவின் பெயரை செல்லமாக கூப்பிட்டால் அங்கே பாசம்தான் கலந்திருக்கிறது. நாம் அம்மாவின் பெயரை செல்லமாக கூப்பிடுகின்றோம், சரி, பக்கத்து வீட்டு அம்மாவின் பெயரை செல்லமாகவா வைத்து கூப்பிடுகின்றோம்? அம்மாவின் பெயரையே கூப்பிடுகின்றோம், சரியா? ஆக மொத்தத்திலே உங்களுடைய வினாக்களை நான் நிறைவு செய்து ஒரு வட்டத்திற்குள்ளே நின்று நிகழ்விற்கு பொருத்தமான வாதங்களை முன்வைப்பது தான் அழகுடைமையாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். யூனியன் கல்லூரியினுடைய அணியினர் கைத்தொலைபேசிகள் இன்றைய உலகத்திற்கு வரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அணி சார்ந்து நிறைவு பேச்சாளர் சாருகா தன்னுடைய வாதத்தை முன்வைக்கப் போகிறார். அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். பேசுங்கள் சாருகா. தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரன்று. என் தாய் தமிழை உயிர் மூச்சாக நினைத்து கொண்டு நடுவரவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் என் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் டான் டிவி நேயர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய விவாத தலைப்பானது இன்றைய உலகில் கைத்தொலைபேசி பாவனை வரமா சாபமா, அந்த வகையில் வரம் என்று எனது வெட்டி விவாதங்களை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாம் பேச்சாளர் அவர்கள் கூறினார், கைத்தொலைபேசிகளை பயன்படுத்தித்தான் விபத்துக்கள் ஏற்படுகின்றன என்று. அது கைத்தொலைபேசியால் ஏற்படவில்லை, கைத்தொலைபேசியை அவர் அந்த கைத்தொலைபேசி அவருக்கு அந்த விபத்தை ஏற்படுத்தவில்லை. அதாவது அது அந்த கைத்தொலைபேசி பாவனையே அவர் சரியாக இரண்டினார். என்னையா, அந்த கைத்தொலைபேசி அவரை அந்த வாகனத்தை சரியாக ஓட்ட வேண்டாம் என்று கூறியது இல்லையே, அவர் செய்த பிழைதானே, தனக்குத்தானே அவர் நீரை வாட்டி கொடுத்தார்களே ஒழிய அந்த கைத்தொலைபேசி அவருக்கு விபத்தை உண்டாக்கவில்லை. மற்றும் இரண்டாம் பேச்சாளர் அவர்கள் கூறினார், பேராதனை பல்கலைக்கழக மாணவி புகைப்படம் எடுத்து இறந்ததால் என்று கூறினார். அவா புகைப்படம் எடுக்க சொல்லி அந்த தொலைபேசியாக இரண்டியது, அவா சரியான இடத்தில் புகைப்படத்தை எடுத்திருந்தா அவள் அது அவர் அவர்களது பிழையாது. அதுதான் தொலைபேசியா கேட்டது என்னை படம் எடு. மற்றும் மூன்றாம் பேச்சாளர் அவர்கள் கூறினார், கலோ என்ற வார்த்தை வந்து பயன்படுத்துவது ஒரு அவதுச்சமாக இருக்கின்றது. அப்ப என்னென்றையா நாங்கள் கலோ என்ற வார்த்தை பயன்படுத்தாமல் கைத்தொலைபேசியை கதைப்பது? ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடித்து கொடுங்கள். மற்றும் நான் இங்கு சில கருத்துக்களை வந்து முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றையா வைஃப் இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் வைஃபையோ போன் இல்லாமல் இருந்து விடவே இல்லாது. இப்பொழுது நீங்கள் கைத்தொலைபேசியை பற்றி குறை கூறுகின்றீர்கள், ஆனால் வீட்டுக்கு சென்று நீங்கள் கைத்தொலைபேசியை தட்டாமல் என்ன கருங்கல்லையா ஐயா தட்ட போகின்றீர்கள்?
மற்றும் அதாவது 7,000 கோடி மக்கள் வந்து தொலைபேசி பாவனையை பயன்படுத்துகின்றார்கள். 3,600 கோடி மக்கள் தான் கழிப்பறை உள்ளதாம். பாருங்கள் எவ்வளவு வித்தியாசம் என்று. அப்போ எங்களோட சமுதாயத்தில் கை தொலைபேசி எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதையும் சற்று சிந்தியுங்கள் எதிர்த்தரப்புவாதிகள். அதாவது கோபத்தை அடக்க முடியாது, உணர்ச்சிகளை அடக்க முடியாது, ஆனால் கை தொலைபேசியை அடக்க முடியும். அதனால் தான் அதற்கு கையடக்க தொலைபேசி என்று பெயர் உள்ளது. ஒரு புதிய காரண பெயர் சொல்கிறார். ஏன் கையடக்க தொலைபேசி என்றால் கைக்குள்ளே அது சொன்னவுடன் அடங்கிவிடும். மற்றும் இங்கு பல நிகழ்ச்சிகள் வந்து கூறினார், என்று வாய்ப்பேச்சால் தான் கூறினார். அதற்கு எந்தவித ஒரு ஆதாரமும் எனக்கு முன்வைத்ததாக தெரியவில்லை. மற்றும் கதிர்வீச்சுக்களினால் வந்து நீங்கள் உங்களது வீட்டில் வந்து அதாவது கை தொலைபேசி பாவனை கதிர்வீச்சுக்களாக உங்களுக்கு தீமை ஏற்படுகின்றன கூறினீர்கள். அதாவது கை தொலைபேசியில் கதிர்வீச்சுக்கள் வந்தாலும் உங்களது வீட்டில் அதிகளவு பாவனையாக பைபர் ட்விட்டர் போன்ற இருப்பதனால் தான் அதிகளவிலான கதிர்வீச்சுக்கள் வந்து உங்களோட குழந்தையோ அல்லது உங்களையோ பாதிக்கின்றது என்று எனது பல கருத்துக்களை நான் முன்வைத்துள்ளேன். முன்வைத்துள்ளேன். தீர்ப்புகளை நீங்களே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தீர்வுகளும் நீங்களே, தீர்ப்புகளும் நீங்களே என்று என் தலையில் தள்ளிவிட்டு தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார் சாருகா. 3 பேர் பேசியிருக்கிறார்கள். யூனியன் கல்லூரி சார்ந்து வரமே என்று பேசுகிறார்கள். அவர்களிடம் மகாஜன கல்லூரி அணியினர் ஏதாவது கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. வித்தகன், கேளுங்கள். அணியின் தலைவர் கூறியிருந்தார், அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலே இந்த தொலைபேசி கோபுரங்கள் பாலைவனங்கள் அடர்ந்த காடுகளிலே இருக்கின்றன. நாம் வாழ்வது இலங்கை அப்பா. இலங்கையில் இதே இப்படியே தெல்லிப்பளை, இந்த தெல்லிப்பளை காங்கேசந்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியினுடா செல்லும் பொழுது எத்தனை டவர்களை நாம் காண்கிறோம். நாம் வாழ்வது ஏதாவது காடா, இல்லை பாலைவனமா, இல்லை வேற ஏதாவது இடமா? அத்துடன் அண்மையில் கூட நம்மவர்கள் இந்த 5G தலைமுறை குறு கொண்டு வர இந்த நமது நாட்டுக்கு இந்த 5G தலைமுறை தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தனர். இதையெல்லாம் நம்மவர் போராடி தடுத்தனர். என்னத்துக்காக தடுத்தனர்? ஏதாவது நன்மை இருந்து தடுத்திருக்க மாட்டேன் தானே. எனவே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதாவது 5G பற்றி பாலைவனத்திலே 5G என்று சொல்கிறீர்கள், சரி. ஆனால் நாங்கள் பேசுவது தெல்லிப்பளையிலும் காங்கேசந்துறை வீதியிலும் எங்கள் சுற்றுவட்டாரத்திலே தானே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை பற்றி பேசுங்களப்பா என்று கேட்கிறார். அவருடைய கேள்விக்கு நான் விடை கூறுகின்றேன். 4G பயன்படுத்த வேண்டும் என்றால் அது வினைத்திறன் அவ்வளவாக குறைந்தது. அதற்குத்தான் தெருவுக்கு தெரு டவர் வைக்க வேண்டும். ஆனால் 5G அவ்வாறல்ல. 1 or 2 இருந்து விட்டால் போதும், அதை வினைத்திறனாக பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களுக்கு 5G நெட்வொர்க்கை பயன்படுத்த தெரியாத காரணத்தினால்தான் 4G நீங்கள் தெருவுக்கு தெரு வைத்திருக்கிறீர்கள். அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் 5G நெட்வொர்க்கை பயன்படுத்தவர்களுக்கு வினைத்திறனாக பயன்படுத்த தெரிகிறது. அதனால் தான் ஒரு நாட்டுக்கே 2-3 வைத்திருக்கிறார்கள். நீங்கள் 4G கூட ஒழுங்காக பயன்படுத்த தெரியாததனால் தான் தெருவுக்கு தெரு வைத்துள்ளீர்கள் 4G. நல்லது. இந்த வகையிலே உங்களுடைய வாத பிரதிவாதங்களை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் கை தொலைபேசியினுடைய பாவனை இன்றைய சமூக சூழலிலே வரமா சாபமா என்று வடபுலத்தினுடைய 2 வரலாற்று சிறப்புமிக்க புகழ் பூத்த பாடசாலைகள் தங்களுக்குள்ளே மோதிக்கொண்டிருக்கிறார்கள். சினேக பூர்வமாக இவர்கள் அமராடினார்கள். தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி அணியினர் கை தொலைபேசியினுடைய பாவனை சாபமே என்றார்கள். இல்லை இல்லை, கை தொலைபேசியினுடைய பாவனை இன்றைய சமூகத்திற்கு வரம் என்று யூனியன் கல்லூரி சார்ந்த அணியினர் பேசினார்கள். ஒரு கணம் நிறைவுரையாக தீர்ப்புரையாக சில செய்திகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க போகிறோம். பெருமக்களே, காசிநகர் புலவர் பேசும் உரைதான், காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று பாரதி கனவு கண்டான். அந்த கனவு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லால் தொலைபேசியாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது 1876 விளைந்தது. அதற்கு பிறகு 1940 கை தொலைபேசி, தந்தி இல்லாத தொலைபேசியை கண்டறிந்தார்கள். இன்று எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் 1 பேசிக்கு 2 பேசி 3 பேசி என்று 2-3 தொலைபேசிகளை கொண்டு திரிகிறவர்களை பார்க்கிறோம். அப்படி கைபேசி எங்களை ஆட்கொண்டு விட்ட இந்த சூழல், இது வரமா இது சாபமா? இதுதான் இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய
தலைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த வாத களத்திலே வாதிட்ட பிள்ளைகள் இதுதான் அவர்களுடைய தொலைக்காட்சியினுடைய முதல் அனுபவம். ஆனால் தேர்ச்சி பெற்றவர்களைப் போல மிகச்சிறப்பாக தங்களுடைய சமரை சொற்சமரை இங்கே களத்திலே நின்று ஆடியிருக்கிறார்கள். மகாஜன கல்லூரி சார்ந்து மூவரும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து யூனியன் கல்லூரி பிள்ளைகள் மிகச்சிறப்பாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இங்கே நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கூட இந்த சபையிலே இருந்தவாறு மிக அமைதியாக ரசித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த வகையில் டான் தொலைக்காட்சி குழுமம் பிள்ளைகளுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்காகத்தான் வடக்கு மாகாண கல்வி அமைச்சனுடைய செயலாளருடைய ஆதரவோடு, வலய கல்வி பணிப்பாளருடைய ஆதரவோடு, பாடசாலை அதிபர்களுடைய அனுமதியோடு ஆதரவோடு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கைபேசியினுடைய பாவனை எப்படி இருக்கிறது? கைபேசி இன்றைக்கு 5G அலைக்கற்றைகள் வேண்டாம் வேண்டாம் என்று எங்கள் மண்ணிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாரை பார்த்தாலும் அமத்திரது கொண்டும் தடவுறது கொன்றும் என்று தொலைபேசியை வைத்துக் கொண்டு திரிகிறார்கள். அப்படியான இந்த சூழலிலே தொலைபேசி தொல்லைபேசியோ என்று பேசுகின்ற அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது. ஆனால் மறுபுறத்திலே இவர்கள் பேசினார்கள், படிப்பதற்காக கைபேசி உதவுகிறது. சரி, வெளிநாடுகளிலே எல்லாம் நெவிகேட்டர் போவதற்குரிய பாதையை காட்டுவதற்கு கூட தொலைபேசியை கைபேசியை தான் பயன்படுத்துகிறார்கள். அப்படி கைபேசியை பயன்படுத்தி இங்கிருந்து மாங்குளத்திலே ஒரு வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் அந்த வீட்டிற்குரிய போஸ்ட் கோட் அந்த தொடர்பு இலக்கத்தை தொலைபேசியிலே பதிவு செய்துவிட்டால் காணும். அங்கே போய் சேருகின்ற அளவிற்கு பாதையை கைபேசி காட்டி கொண்டிருக்கிறது. கைபேசி வந்த பிற்பாடு படம் எடுக்கிறார்கள், கைபேசியிலே வானொலி கேட்கிறார்கள், கைபேசியிலே சவுண்ட் ரெக்கார்டர் இருக்கிறது. இப்படி எத்தனையோ நல்ல வாய்ப்புகள் கைபேசியிலே வந்திருந்தாலும் கைபேசியினுடைய பாவனை அலைக்கற்றைகளுடைய கெடுதலுக்கு அப்பாலும் கைபேசியினுடைய பாவனையால் மனிதன் நிம்மதி இழந்துதானே திரிகிறான் என்கிறார்கள் மகாஜன கல்லூரி அணியினர். கைபேசி வந்த பிற்பாடு அதனுடைய பாவனையால் எத்தனையோ பேர் நிம்மதியை தொலைத்திருக்கிறார்கள். அதைவிட ஒபேசிட்டி, அதாவது உடம்பு பெருத்து அலைகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். ஏனென்றால் ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் சொன்னதை மறந்து காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல டிக்டாக், மாலை முழுதும் வாட்ஸ்அப், அதை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று இங்கே ரேகா சொன்னார். அப்படி இன்றைக்கு அதை நம்பியே பொழுதை போக்குகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். இதனால் இந்த கைபேசியினுடைய பாவனை சாபமாகிவிட்டதோ, அதை பயன்படுத்த முடியாதவர்களாகிவிட்டோமோ என்று நாங்கள் எண்ணியிருக்க, அதனை மறுத்து யூனியன் கல்லூரி அணியினர் சொன்னார்கள். அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவர்கள் ஒரு சாரப்பட வந்தார்கள். ஒரு கத்தியை வைத்து கொண்டு கத்தரிக்காயையும் வெட்டலாம், கழுத்தையும் வெட்டலாம். கைபேசி அதைத்தான் இறுதியாக பேசி இவர் கேட்டார். செல்போன் கைபேசி சொன்னதா, என்னை படமடு படமடு என்று சொன்னதா? நாங்கள் தானே எடுக்கிறோம். கத்தியை வைத்து கொண்டு கழுத்தையும் வெட்டலாம், கத்தரிக்காயையும் வெட்டலாம். நாங்கள் பயன்படுத்துகிறவர்களுடைய கையிலே தான் அது சாபமா வரமா என்பது தங்கியிருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல வாதமாகத்தான் படுகிறது. ஆனால் இந்த பிள்ளைகள் மிக அழகாக பேசியிருக்கிறார்கள், பொருள் உணர்ந்து பேசியிருக்கிறார்கள். அதை அடுத்து ஒரு வாத நிகழ்ச்சிக்கு தர்க்கவாதம் என்பது மிக முக்கியமானது. அது கூட ஓரளவிற்கு இந்த நிகழ்ச்சியிலே இருந்ததாகவே எனக்கு தெரிகிறது. அதைவிட குழு ஒருமைப்பாட்டோடு பேசியிருக்கிறார்கள், நேரத்துடன் விடயத்தை அடக்கி பேசியிருக்கிறார்கள். இப்படியாக ஒரு வாதத்திற்கு புள்ளியிடுகின்ற முறைமைக்கேற்ப இவர்களுடைய வாதங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நானே சங்கடப்பட்டு நிற்கிறேன். இரண்டு அணியினரும் மிகச்சிறப்பாகத்தான் வாதிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் குழு ஒருமைப்பாட்டோடு எடுத்த கருத்தை கொஞ்சம் முற்கொண்டு செல்வதிலே அவர்களுக்குள்ளே ஒரு அணி ஒருமைப்பாட்டோடு கருத்துக்களை முன்வைத்தவர்கள் என்கின்ற நிலையில் கை தொலைபேசியினுடைய பாவனை இன்றைய சமூகத்திற்கு வரமே என்று பேசிய யூனியன் கல்லூரி அணியினர் வெற்றி பெறுகிறார்கள் என்கின்ற தீர்ப்பை என்னுடைய தீர்ப்பாக முன்வைத்து, இது போன்ற நிகழ்ச்சியிலே உங்கள் பாடசாலை பிள்ளைகளும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் ஆர்வம் கொண்டிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர்
சொற்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கின்ற முகவரிக்கு ஒரு விண்ணப்பத்தை, கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் பகுதியிலே இந்த ஒளிப்பதிவு நடைபெறுவதற்கான வேண்டிய ஏற்பாடுகளை செய்வார் என்கின்ற தகவலையும் சமர்ப்பித்து மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை ஒளிப்பதிவில் உதவிய ஜெகன் குழுவினர், படத்தொகுப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என அத்தனை பேரோடும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.